வணக்கம் நண்பர்களே. கோவிட் 19 பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்கள் வேலை இல்லாமல் வீட்டில் முடங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட மக்கள்கிட்டேருந்து எப்படியாவது பைசாவை கறந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சயின்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களை கொரோனா நோய் அண்டாது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக தைரியமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தகவலோட விளம்பரப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெய்யாவா 423 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் நாங்கள் டீபங்கிங் மற்றும் சயின்ஸ் வீடியோக்களை போடும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொலியை நாங்கள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்முடைய சேனலினுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான். இந்த சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, இதை பார்க்கும்பொழுது ரொம்பவே நான்சென்ஸாக இருக்குது, செக் பண்ணி இதுக்கான சயின்ஸ் பேக்ரவுண்டை பேஸை சொல்ல முடியுமா அப்படின்னு எங்ககிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. அந்த கமெண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கமெண்ட்டில் ஆரம்பித்தது தான் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும். வைரஸ் ஷட் அவுட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டு தான் வந்து இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கார்டு வடிவத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐடி கார்டு வடிவத்தில் இருக்குது. உங்கள் கழுத்தில் நீங்கள் ஐடி கார்டு மாதிரி மாட்டிட்டு இருக்கும்பொழுது இந்த கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளான குளோரின் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து உங்கள் உடம்பை சுற்றி ஒரு பபுள் கிரியேட் பண்ணுற மாதிரியும், இந்த பபுளுக்குள்ளே நுழையக்கூடிய நுண்ணுயிரிகளை அது கொன்னிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலோட இந்த கார்டை வந்து நீங்கள் காரில் அதுக்கப்புறம் க்ளோஸ்டான ரூம்ஸ்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியா கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனலில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோனுடைய கிளிக் பைட் மாதிரி சென்னையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பு, இதை பயன்படுத்தினீங்கன்னா கொரோனா நோய் வரவே வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பார்த்துங்க. இல்லை நாங்கள் அதை பார்க்கறதுலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் சொல்லவாத நினைக்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்க பேசின அந்த வீடியோவிலேருந்து எதுவுமே மாற்றாமல் எடுக்கப்பட்ட சில சிறிய வீடியோ துணுக்குகளை மட்டும் இணைத்து அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நாங்கள் டீபங் பண்ணுற ஒரு முறையில் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்பொழுது அந்த ப்ராடக்ட்டை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த ஒரு வேதிப்பொருளினுடைய சயின்ஸ் என்ன, அது எப்படி வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது, இது ஏற்கனவே நம்ம வேலை செஞ்சுருக்கோம், யூஸ் பயன்படுத்தியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து இந்த காணொலியில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ் ஷீல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஆல் ஆஃப் திஸ் டுகெதர் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூட ஒரு ஒரு நல்ல எஃபெக்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எனி வைரஸ். இப்போது ஒரு நவம்பரில் ஜப்பான்லேருந்து ஒரு கம்பெனி டோமேட் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணாங்க, அது பேர் வைரஸ் ஷட் அவுட். அந்த வைரஸ் ஷட் அவுட் கார்டு ரொம்ப சிம்பிள், அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கார்டு மாதிரிங்க. இந்த கார்டு நம்ம இங்கே இதுக்குள்ளே ஒரு குளோரின் டை ஆக்சைடு இருக்குது, குளோரின் டை ஆக்சைடு ஒரு கெமிக்கல் தாங்க, ஆனால் இது ஒரு USDA FDA இது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில், அதாவது ஒரு 1 நிமிஷம் 15 செகண்ட்லேருந்து 38 செகண்டுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வைரஸ் ஷட் அவுட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குளோரின் டை ஆக்சைடு மாலிக்கல் வந்து, குளோரின் டை ஆக்சைடு வேதிப்பொருள் வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் ஷட் அவுட் கார்டு வந்து USDA FDA அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதை இந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த வீடியோ நான் பார்க்கும்பொழுது ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு தான் பார்த்தோம். பின்னாடி இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஒன்றன் பின் ஒன்று அவரே கான்ட்ரிட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நிஜமாலே USDA FDA அப்ரூவ் பண்ண ப்ராடக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூகுள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ப்ராடக்டை பற்றி நிறைய கிளைம்ஸ் வந்து ஃபேக்காக இருந்துச்சு. அதாவது இந்த ப்ராடக்ட் வேலை செய்யறதில்லை, இந்த ப்ராடக்ட்டை வந்து பல கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸான தாய்லாந்து, வியட்நாம், ஃபிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மலேசியா, ஹாங்காங், இந்த மாதிரியான பல கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ராடக்ட்னுடைய சேல்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதன் மேலாக இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கும்பொழுது இந்த USDA FDA அப்ரூவ்ட் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேக்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இதை வந்து US கவர்மெண்ட்டோ இல்லை US இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ரிலேட்டடான கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே இல்லை பாஸ் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம், அதாவது அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கே அவர் சொல்லக்கூடிய பதில் தவறான பதில். ஒரு வாசனை வரும், அதே ஒரு பவுடர் ஃபார்மில் இதில் ஒரு 8-10 கிராம்ஸ் போட்டு ஒரு பவுச்சை போட்டு இதில் ஓட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டிலேருந்து லைட்டாக ஒரு குளோரின் ரிலீஸ் ஆகும், அந்த ரிலீஸ் ஆகும்போது ஒரு 360 டிகிரிஸ் ஒரு 2-3 ஃபீட் அரவுண்ட் ஒரு அந்த ஒரு லேயர் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி ஒரு இதில் வந்துடும், ஒரு பபுள் மாதிரி.
அதுலேருந்து ஒரு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன் மோர் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சானிடைசர் மாஸ்க் போட்டு தான் ஆகணும். இப்போ மறுபடியும் கேட்டிருப்பீங்க, அதாவது அந்த கார்டில் வந்து கிட்டத்தட்ட 8 to 10 grams ஆஃப் குளோரின் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து கெமிக்கல் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிலேருந்து அது லைட்டாக லீக் ஆகும் இல்லை ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி இந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா, குளோரின் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் வந்து ரொம்பவே காற்றுல வேகமாக கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள், காற்றுல வேகமாக டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடிய உடையக்கூடிய ஒரு பொருள். அந்த மாதிரி உடையும் பொழுது அது வந்து அந்த கார்டிலேருந்து டிஃப்யூஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும், லீக் ஆகும் அப்படிங்கிறத விட பெட்டரான வேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆகும்பொழுது அந்த அந்த ஒரு கார்டில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து தன்னை சுற்றி ஒரு பபுள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 meter வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், 3 to 4 feet வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு எந்த விதமான சயின்ஸ் பேஸ்ட் தகவல்கள் சயின்ஸ் பேஸ்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் இது ஒரு ஒன் மோர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதே நம்ம பெஸ்ட் எஃபெக்ட் எங்கே வரணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா, இது பெஸ்ட் எஃபெக்ட் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம 4 பேர் உட்காந்துட்டு மீட்டிங் பண்ணுறோம், ஒரு காரில் சுற்றி போகிறோம், எங்கேயுமே நம்ம ஒரு க்ளோஸ் ஸ்பேஸில் 4-5 பேர் இருந்தோன்னா 4-5 பேர் இது போட்டிருந்தோன்னா ஒரு 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 அந்த பபுள் எல்லாருக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல இருக்கும். இவர் சொல்கிற இந்த பபுளும் அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த குளோரின் டை ஆக்சைடு மாலிக்யூல் இதெல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ரூமில் நீங்கள் ஒரு 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 ஓரத்தில் ஒரு மூலையில் வந்து ஊதுபத்தி பொறுத்து வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த ரூமுக்குள்ளே உடனே வந்து அந்த ஊதுபத்தியினுடைய ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் ஆனது, அந்த ஊதுபத்தியினுடைய வாசமானது உடனே அந்த ரூம் ஃபுல்லாக அடைஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போக போக தான் அதிகமாகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஒரு இந்த ரூமில் ஒரு மூலையில் அந்த ஊதுபத்தி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாசனையும், தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான மைல்டான வாசனையும் வர வாய்ப்பு இருக்குது. அதுவே ரொம்ப நேரம் ஆன பிறகு ரூம் ஃபுல்லும் கிட்டத்தட்ட ஈவனான ஒரு வாசனை வரும். இதை வந்து இந்த 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 ஃபினாமினை வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்யூஷன் அப்படின்ற இந்த ஃபினாமினை வந்து ஊதுபத்தி மட்டும் இல்லை பல பொருட்களில் நடந்துகிட்டே இருக்குது. அது காரணம் வந்து ப்ரௌனியன் மோஷன். இப்போ அந்த மாதிரியான கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு மூலமாக இந்த வேதிப்பொருள் வந்து நம்மளை சுற்றி ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய பபுளில் எத்தனை குளோரின் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் இருக்கும், அந்த எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து எத்தனை வைரஸ்களை கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றின கணக்குகள் எதுவுமே இல்லாமல் இது வந்து உங்களுக்கு 1 meter வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பதிலாக நாங்கள் பார்க்கல. குட் சொல்யூஷன். ஆஃபீஸ் திறக்கிறது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஸோ இப்போ ஆஃபீஸ் திறக்கிறாங்க, ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா 40 பேருக்கு நம்ம இதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது ஒரு எஃபெக்டிவாக இருக்குமா, அண்ட் எத்தனை நாளைக்கு வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும்? இது நிஜமாக ஒருத்தர் 4-5 போட்டால் தான் ஒரு சூப்பரான எஃபெக்ட் வெளியே கூட வரலாம். ஆனால் எல்லோரும் 4-5 பவுச் போட முடியாது. 1 pouch இஸ் ரீசனபிளி எஃபெக்டிவ். எப்படின்னா அது எஃபெக்டிவ் எப்படி ஆனாலும் நம்ம சுற்றி வந்த கூட எல்லோரும் ஒன்று போட்டாங்கன்னா அது அப்போ தான் எஃபெக்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் தனியாக போட்டு போனேன்னா அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் தான் இருக்கும். ஆனால் கலெக்டிவ் ஒரு சுற்றி ஒரு 10 பேர் ஆஃபீஸில் 40 ஆஃபீஸில் 40 அந்த மாதிரி இருந்தானா மோர் பெட்டர் எஃபெக்ட். ஸோ எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் போட்டு ஒரு ஒரு க்ளோஸ் என்வரன்மெண்ட்டில் சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் போட்டிங்கன்னா ஃபுல் ஆஃபீஸாக எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் இதே நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கே நம்ம போலீஸு நம்ம சென்னை போலீஸ் கூட தே பாட் லாட் ஆஃப் கார்ட்ஸுங்க, தே ஸ்டார்டட் யூஸிங் இட். ஏன்னா அவங்க கூட எப்போ பார்த்தாலும் காரில் சுற்றுறாங்க, பெட்ரோலில் போடுறாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் லேயர் சொல்லிட்டு தான் நம்ம போலீஸ்காரங்கிட்ட நாங்கள் இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் அவங்க கூட கொடுத்துருக்கோம். இதே 30 நாள் வருங்க அந்த டே யூ ஓப்பன் இந்த இதை பிரித்து எடுத்தாங்கன்னா அதுலேருந்து இந்த இந்த கார்டு உள்ள வீடியோட ஆரம்பத்தில் இவர் வந்து இது ஒரு கார்டு பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. வீடியோ போக போக 3-4 கார்டு பயன்படுத்துங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 4 கார்டெலாம் பயன்படுத்துறதும் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கார்டு பயன்படுத்தினா போதும், ஓரளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிற பல கருத்துக்களையும் கூட வந்து குறிப்பிட்ட ஒரு நம்பர், குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான தகவல், முரணான தகவல் என்ன அப்படின்னா வந்து 30 நாள் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த கார்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குளோரின் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் வேதிப்பொருளானது காற்றுல வேகமாக கரையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அதாவது இதன் மேலே காற்று படும்பொழுதோ இல்லைனா வந்து தண்ணீர் படும்பொழுதோ குளோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிகுலாக இது கன்வெர்ட் ஆகும். குளோரைட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, குளோரின் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 oxygen மாலிகுல் வந்து குளோரினை விட்டு போகும்பொழுது குளோரைட் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே வேகமாக டீகம்போஸ் அதாவது ரொம்பவுமே வேகமாக காற்றுல கரைஞ்சி செயலிழக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வேகமாக செயலிழக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 30 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக எங்கே இடிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஒரு 6 மாதம் முன்னாடி இது ஆல்ரெடி வேர்ல்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஆனால் இம்மீடியட்டாக சைனீஸ் காப்பி பண்ணாங்க, அதுக்குள்ளே சைனீஸ் என்ன கடந்துட்டாங்க, அதிலேருந்து அந்த எஃபெக்டிவ்னஸ்ஸை போயிடுச்சு.
சைனீஸ் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இப்போ விளம்பரப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுமே வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஸ்டாண்டாக இந்த வீடியோவில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி பல கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பலருமே இந்த ப்ராடக்டை வந்து பயன்படுத்தி இது எப்படி அவங்களோட கோல்டோ இல்லை நார்மல் ரெகுலரான ஃப்ளூ சிம்டம்ஸையும் குறைக்குது அப்படிங்கிறதுக்கு பல பல இண்டிவிஜுவல் பர்சனல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதனுடைய அவுட்புட்ஸை அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து பிளாக்ஸ் மூலமாகவும் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் மூலமாகவும் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பல ஆதாரங்கள் வந்து உங்களுடைய இந்த ஜப்பான்லேருந்து உருவாக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் எப்படி சைனீஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டை வந்து கேள்விக்குறி எடுக்கலாம்? சிங்கப்பூர் அண்ட் மலேசியா அண்ட் ஜப்பானில் ஆல்ரெடி குவைட் அ ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அவங்களை கூப்பிட்டு வேற கேட்டோம், ஒரு நாலஞ்சுக்கு பேர் கொடுத்தாங்க. அந்த பேர் எல்லாம் கொஞ்சம் பெரிய பேர், ஜாப்பனீஸ் பேர். ஸோ அதை வச்சு நாங்கள் சொன்னோம், ஓகே அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கூட இங்கே வாங்கிட்டு. இதுவும் ஒரு முரணாக தகவலாக நாங்கள் பார்க்குறோம். வேறு ஏதோ நாட்டில் வேறு ஏதோ ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட பேர் கூட அவர் சொல்ல மாட்டேன்றாரு பயன்படுத்தினாங்க. ஸோ நாங்கள் இங்கே அதை வாங்கி விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட விற்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய தகவலாக நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வந்து இன்னொரு 2 மாசத்துல இது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்காங்க. எதுக்கு இந்த கொரோனா நம்ம இது எதுக்கு நம்ம வெளியே போறதுக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம்னா பயம். அந்த பயம் வச்சுதான் நம்ம இங்கே போக மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது பண்ண முடியல, எனக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் அது. நாங்கள் இது இந்த ப்ராடக்ட் கோவிடுக்காக சார்ந்த ஒரு எனி இன்ஃபெக்ஷன் நம்ம ஒரு சான்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு, நாளைக்கு ஒரு கோல்டு கூட வரலாம், மேபி இட் மைட் ஹெல்ப் யூ மைண்ட். அதாவது இந்த கார்டை பயன்படுத்துறது மூலமாக கொரோனா மட்டும் தடுக்கப்படலாம், பயத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தமாக்குண்டு கார்டுக்கு இவ்வளோ பல பலன்கள் இருக்கிற மாதிரி இவர் வந்து இந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கொரோனா நோய் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு, நான் பயம் இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு இந்த கார்டை பயன்படுத்தி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. WHO மற்றும் பல சுகாதார நிறுவனங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்களான மாஸ்க் இல்லை ஃபேஸ் ஷீல்ட் பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சானிடைசர் மற்றும் சோப் வந்து அடிக்கடி பயன்படுத்தி வைரஸினுடைய எக்ஸ்போஷர் வந்து குறைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்பவுமே எஃபிஷியண்டான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலாகவே இது நிறைய இடங்களில் வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு அதற்கான தரவுகள், அதற்கான ஆதாரங்கள் பல இடத்துல வந்த வண்ணமே இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை எந்த விதமான சயின்டிஃபிக் பேக்கிங்கும் பெரிய அளவில் இல்லாத இந்த கார்டை பயன்படுத்துவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இவர் விளம்பரப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கார்டில் பயன்படுத்தக்கூடிய குளோரின் டை ஆக்சைடு, குளோரின் டை ஆக்சைடுனா என்ன, நம்ம இதை எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோரின் மாலிக்கலும் 2 ஆக்சிஜன் மாலிக்கலும் சேர்ந்து தான் குளோரின் டை ஆக்சைடு. கிட்டத்தட்ட கார்பன் டை ஆக்சைடு மாதிரி குளோரின் டை ஆக்சைடு, ஆனால் கார்பனுக்கு பதிலாக குளோரின் மாலிக்கல். இந்த குளோரின் டை ஆக்சைடு மாலிக்குள் வந்து டேப்லெட் வடிவத்தில் பல இடங்களில் பயன்பாட்டில் இருக்குது. இந்த டேப்லெட்டை பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு தகவலை அவரே இந்த காணொலியில் அவரே சொல்லியிருப்பார். ஆனால் அவர் குளோரின்னு சொல்லுவார், ஆனால் அது குளோரின் கிடையாது, குளோரின் டை ஆக்சைடு டேப்லெட். சில வருடங்களுக்கு முன்னாடி குளோரின் லிக்விட் குளோரினை வந்து ஸ்விம்மிங் பூலில் கலந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் மூலமாக நிறைய செகண்டரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுனால, அதாவது ஸ்கின் ரேஷஸ் ஐ ரெட்னஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற காரணத்தினால குளோரின் டை ஆக்சைடு டேப்லெட்டை வந்து அதனுடைய மாற்றாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த குளோரின் டை ஆக்சைடு மாலிக்குள், இந்த குளோரின் டை ஆக்சைடு டேப்லெட்ஸ் வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா, FDA, EPA, EDA, USDA அப்படின்னு சொல்லக்கூடிய பல கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரக் கண்ட்ரோல் ரெகுலேஷன் போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியில் 0.8 மில்லிகிராம் அளவுக்கே வந்து பயன்படுத்தணும். அதற்கு மேலே பயன்படுத்தினா செகண்டரி எஃபெக்ட்ஸ் குளோரின் டை ஆக்சைடுனாலே உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகும்பொழுது ஒரு சில தருணங்களில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ரேஷஸும் அளவுக்கு அதிகமான அரிப்பும் ஏற்படும், கண் வந்து ரெட்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான தருணங்களில் வந்து அந்த தண்ணியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அளவில் இந்த குளோரின் டை ஆக்சைடு மாலிக்குள கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அளவில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத சில நாடுகளில், அண்டர் டெவலப் கண்ட்ரீஸில் வந்து வாட்டரை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு குளோரின் டை ஆக்சைடு பயன்படுத்தலாம். குளோரின் டை ஆக்சைடு நாலு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண வாட்டரை வந்து ஒரு சில நாட்கள் ஸ்டோர் பண்ண பிறகு அதை நீங்கள் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ரெகுலேஷன்ஸ் மூலமாகவும் ரெகுலேஷன்ஸையும் WHO நிர்ணயித்து அதை வந்து பயன்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக. எப்படி இந்த குளோரின் டை ஆக்சைடு மாலிக்குள் வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய போன ஒரு வீடியோவான ஹேண்ட் சானிடைசர் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அந்த வீடியோவில் வந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய புரதங்கள் கொழுப்புகளை வந்து பேர்த்து எடுக்கிறது மூலமாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணி வைரஸையோ பாக்டீரியாவோ உடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த குளோரின் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய குளோரின் மாலிக்கலும் கிட்டத்தட்ட அதே வேலையை தான் செய்யும். என்ன தான் குளோரின் டை ஆக்சைடுக்காக இத்தனை பலன்கள் இருக்குது, டிஸ்இன்ஃபெக்ஷனில் இத்தனை பலன்கள் இருக்குது அப்படின்னாலும், குளோரின் டை ஆக்சைடை வந்து
அதிக அளவில் நுகரும் பொழுது அதனால் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் மூச்சு விடுறதில் கடினமாகக்கூடிய சில தருணங்களும் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கண்டிஷன்ஸான ரேஷஸ்ஸு, அப்புறம் ஐ ரெட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன், இதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் நிறுவனங்கள் வந்து கண்ட்ரோல் போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சில கண்ட்ரீஸில் வந்து குளோரின் டை ஆக்சைடுடைய பயன்பாடே கூட வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோரின் டை ஆக்சைடை வந்து கேஸ் வடிவத்தில் வந்து பயன்படுத்துறத வந்து முற்றிலுமே பேன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, குளோரின் டை ஆக்சைடு வந்து சில நேரங்களில் வந்து ஹசார்டஸாக மாறுறதுக்கான, டேஞ்சரஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்படிப்பட்ட குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிற இந்த ஒரு வேதிப்பொருளை தான் வந்து இவர் 6-7 கிராம் உங்களோட கழுத்தில் ஐடி கார்டு மாதிரி மாட்டிட்டு சுற்றுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலியில் இவர் சொல்லியிருக்காரு. இந்த காணொலியில் நீங்கள் குளோரின் டை ஆக்சைடு நான் என்ன, குளோரின் டை ஆக்சைடு பயன்படுத்தக்கூடிய இந்த வைரஸ் ஷட் அவுட் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, இதை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றின முழு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோனுடைய இறுதியாக நாங்கள் வந்து விட்டு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்தியா கிளிப்ஸ் போன்ற மிகப்பெரிய சேனல்ஸ்க்கு தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விளம்பரப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டினுடைய பேக்ரவுண்ட் ஸ்டடி, அந்த ப்ராடக்டினுடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தேடி பார்த்துருந்தீங்கனாலே இந்த மாதிரியான தவறான தகவல்களை உங்கள் சேனலில் ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக தவறான ஒரு நம்பிக்கையும் எண்ணத்தையும் மக்களிடையே விதைக்கிறத வந்து தடுத்துருக்கலாம். அடுத்த முறை ப்ளீஸ் இந்தியா கிளிப்ஸ் சேனல் இந்த மாதிரியான தகவல்களை பரப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணி பாருங்கள். எங்களுடைய இந்த காணொலி குளோரின் டை ஆக்சைடை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஆனால் வைரஸ் ஷட் அவுட் அப்படிங்கிற அந்த பேர்லையும் அதன் சம்மந்தப்பட்ட கார்ட் வடிவத்தில் கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு மார்க்கெட்டில் பரவலாக பரவிட்டிருக்கக்கூடிய, மக்கள் ஏமாந்து வாங்கிட்டுருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை பற்றி மட்டும்தான். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கிறதுக்கான உரிமையை இந்த வீடியோவை பார்க்குற உங்ககிட்டயே நாங்கள் விடுறோம். மற்றொரு நாள் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.